ப்ரேஸ் தி லார்ட். இந்திய வேத வசனம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. டுடேஸ் பைபிள் வர்ஸ், ஹிஸ் பீஸ் வில் காட் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஆஸ் யூ லிவ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். பிலிப்பியன்ஸ் 4:7. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை தந்து நம்மை காத்துக்கொள்வார் என்று நம்மோடு பேசுகிறார். ஆவின் கனிகளில் ஒரு அழகான கனி தான் இந்த சமாதானம். நம்ம மனசும் நம்முடைய சிந்தனையும் எந்த குழப்பமும் இல்லாமல் இருந்தாலே நம்ம சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் காணப்படும். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது அநேக நேரங்களில் சமாதானமற்றவராய் சமாதானத்தை இழந்தவராய் அவர் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் பசிச்சு அவங்க முறுமுறுத்து கொண்டிருக்கும் போதும் அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் சமாதானத்தை இழந்தவராய் பயத்தோட ஒரு பதட்டத்தோட அவர் ஆண்டவரோடு பேசுகிறார். அதே போல தான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்ம பல சூழ்நிலைகளிலும் பல காரியங்கள் நிமித்தமாகவும் நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். படிப்பு நிமித்தமாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம்ஸ், வேலை, ஃபேமிலியை நம்ம எப்படி ரன் பண்ணுறது, இல்லை வேறு கவலைகளாக இருந்தாலும் சரி, வீண் சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, இதன் மூலமாக நம்முடைய சமாதானத்தை நாம் அநேக நேரங்களில் இழந்து போகிறோம். இதில் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக நம்முடைய சமாதானத்தை நம்ம இழந்து போகிறதுக்கு காரணமாக இருப்பது பயம். இதில் படிப்பாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்ஸை குறிச்சாக இருந்தாலும் சரி, நம்ம எப்போ பயப்படுறோமோ அந்த இடத்துல நம்ம நம்முடைய சமாதானத்தை லூஸ் பண்ணுறோம். இல்லை வீணான சிந்தனைகளை கொண்டு இப்படியாக இருக்குமோ, இல்லை இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி வீணாக நம்முடைய சிந்தனைகளை நாமளே சில காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு நம்மளே நம்முடைய சிந்தனை குழப்பும்போது அதில் ஒரு பயம் உருவாகி நம்முடைய சமாதானத்தை நம்ம வந்து இழந்து போகிறோம். பயம் வரும்போது கவலை, சமாதான குறைவு, டிப்ரெஷன், அது இதுன்னு அப்படின்னு கொண்டு விட்டுரும். ஆனால் நம்ம சமாதானம் இல்லாமல் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு கர்த்தரிடம் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொண்டு நம்ம நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் அப்படின்னு. நம்ம பயப்படும்போது தான் நம்முடைய சமாதானத்தை விளக்குறதுக்கு முதல் காரணமாக அது காணப்படுது. ஆனால் தேவன் தான் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவே இல்லையே. அப்போ பயத்தை கொண்டு வருவது பிசாசு. அந்த பயத்தின் மூலமாக நம்முடைய சிந்தனை குழப்புவது பிசாசு. பயத்தை கொண்டு வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதும் பிசாசு. ஆகவே எது குறித்தும் நம்ம கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை சமாதானத்தினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஏன் நம்ம கவலைப்படணும்? அதான் நம்ம பிலிப்பியர் 4:6 நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நம்ம செய்யும் போது அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு. எதையும் குறித்து நம்ம கவலைப்படாமல் நமக்கு இருக்கிற கவலையை நம்ம மனுஷங்கக்கிட்ட நம்ம சொல்லி தீர்க்காமல், நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, இல்லை ஒரு பயம் வருதா, ஒரு வீணான கவலை வருதா, வீணான சிந்தனை உருவாகுதா, அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். மனிதர்களிடம் நம்ம சொல்கிறத விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் அது எல்லாவற்றையும் நமக்கு அகற்றி விட்டு நிறைவான சமாதானத்தை தந்து நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டாம். இந்த நாளிலும் கவலைகளோடு நம்ம காணப்படுறோம், சமாதானத்தை இழந்து நம்ம காணப்படுறோம், இல்லை எனக்கு இந்த நோய் இருக்குது, நான் எப்படி இதிலேருந்து விடுபட போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியலையே, கடன் பிரச்சனைகள் இருக்குது, எப்படி என் ஃபேமிலியை ரன் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற கவலைகளோடு நம்ம காணப்பட்டோம்னா எல்லா கவலையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானத்தையும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் வழிகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமீன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை பொழுத கிருபையாக எங்களுக்கு காண கர்த்தர் செய்த கிருபைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம்.
அந்த வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன கவலைகளோடு காணப்படுகிறார்களோ அந்த கவலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், அதை தேவன் சந்திப்பீராக. இதன் மூலமாக தங்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியான ஏற்ற வாழனாக அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று அப்பா உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரோடும் ஆண்டவருடைய கரம் நிறைவாக இருக்கட்டும். இந்த நாளையும் ஆண்டவரே சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவனுடைய கரம் நிறைவாக இருக்கட்டும். கூடலான வழிகளை கட்டு செவைப்படுத்துங்க. கேட்ட வார்த்தையை கேட்டவாறு விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளெஸ் யூ.